அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி காலம் காலமாக நமது முன்னோர்கள் அருந்திய நீராகாரம் எப்படி செய்யலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். உயிர் சத்து ஊட்டச்சத்துன்னு வெளியே தேடாமல் நம்ம வீட்டிலையே இந்த ஆகாரம் எப்படி செய்யலாங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போய் பார்ப்போம். மதியம் நம்ம செஞ்ச சாப்பாட்டில் மீதி இருக்கும் இல்லையா, அதில் ஒரு கப் சாதம் எடுத்து சின்ன இந்த மாதிரி பானையில் போட்டுக்கோங்க. அதை நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நைட்டு வச்சிட்டோம்னா காலையில் நம்ம அதை எடுத்து பார்ப்போம். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு நம்ம அந்த பாத்திரம் மூடி வச்சுருந்த தட்டை எடுத்துகிட்டு பாருங்கள். சாதம் பாருங்கள், அப்படியே ஒரு மாதிரி கலங்கி இருக்கிறது தெரியுது இல்லையா, இல்லை அதுதான் நல்லா ஊறி இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ அதில் ஒரு நல்ல மரக்கரண்டி அல்லது மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுருங்க. மிக்சியில் அடிக்காதீங்க. மிக்சியில் அடிச்சிங்கன்னா ரொம்ப கொலகொலன்னு ஆயிரும், கூல் மாதிரி ஆயிரும். அதில் இருக்கிற தண்ணியை கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் வடித்து வச்சுட்டு நல்லா மசிச்சுட்டு அப்புறமா கூட அந்த தண்ணியை நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ கூட கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. எல்லாம் அதை மசிச்சு விடணும். இதெல்லாம் நம்ம செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தோம், எல்லாம் பெரியவங்களும் சாப்பிட்டோம் அப்படின்னா சத்து நிறைந்த நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தியது. உடல் வலிமையோடு இருந்தாங்க அந்த காலத்துல எல்லாம் மக்கள். இனிமேல் நம்மளும் இதெல்லாம் உபயோகப்படுத்துவோம். நல்லா மசிச்சு விட்டோன்னு அவ்வளோதாங்க, நீராகாரம் ரெடி ஆயிருச்சு. பாட்டிலில் வெளியே வாங்குற ட்ரிங்க்ஸ் எல்லாம் விட்டுட்டு இளைய தலைமுறையினர் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடல் வலிமை உங்களுக்கே தெரியாது, அவ்வளோ அதிகமாக இருக்கும். இளைய தலைமுறையினர் மட்டும் கிடையாது, அனைத்து தரப்பினருக்கும் நீராகாரம் ஏற்றது. கோடை காலத்தை கொண்டாட நீராகாரத்தை அருந்துங்கள். கூல்ட்ரிங்க்ஸை தேடி போகாதீங்க. இப்படி ஒரு கிளாஸ் வச்சுக்கோங்க. இதில் ஐஸ் க்யூப் எல்லாம் தயவுசெய்து போடாதீங்க. இப்படியே குடிக்கலாம், அதுதான் உடலுக்கு ஆரோக்கியம். போடணும்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் ஐஸ் க்யூப் போட்டு குடிச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கிளாஸில் இப்போ நல்லா ஊற்றி வச்சுக்கலாம். அது மேலே நல்லா குட்டி குட்டியாக நறுக்கின பச்சை மிளகாய், அது கூடவே நல்லா பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நீங்கள் இதை குடிச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோவை பார்க்குற எல்லோரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள். இளைய தலைமுறையினர்கள் பார்த்து இதையே ஃபாலோ பண்ணட்டும். அனைவரின் உடல் நலமும் மேம்படட்டும். அடுத்து மீண்டும் ஹேமாவின் நலபாகத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.